ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பங்கரை நியூட்ரிஷன் டைரியில நம்ம பார்க்க போறது டாமரின்ல இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி தான். இதுல நிறைய விதமான வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் இருக்கு. குறிப்பா ஜெரனியால் அப்படிங்கிற ஆன்டிஆக்சிடன்ட் வந்து பாத்தீங்கன்னா பான்க்ரியாஸில் ஏற்படக்கூடிய டியூமர் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதில் வந்து டார்டாரிக் ஆசிட் அப்படின்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸை வந்து ஒரு ஷீல்ட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது மூலமாக அதை ஃப்ரீ ராடிக்கல் டேமேஜ்லேருந்து நம்மளோட ஹெல்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்குது. இது தாண்டி இந்த டாமரினில் இருக்கக்கூடிய ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் ஆகட்டும், ஃபைபர் ஆகட்டும், இல்லை பொட்டாசியம் ஆகட்டும், நம்மளோட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கூடவே டாமரினில் மெக்னீஷியமும் இருக்குது. அண்ட் இந்த மெக்னீஷியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு, நம்மளோட இதயம் வந்து சரியாக வேலை செய்கிறதுக்கு, நல்ல தூக்கத்துக்கு, மசில்ஸ் வந்து நல்லா கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு அண்ட் பிளட் சுகர் வந்து நல்லா கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது இல்லாமல் புளியில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட்னு இருக்குது. இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு சில ஸ்டடீஸில் வந்து சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜைலோ குளூக்கன் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் இருக்குது. இது வந்து நம்மளோட நர்வஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப அவசியம். அதே மாதிரி அந்த ஹெல்த்தி செல்ஸை வந்து நர்வஸ் சிஸ்டமில் போய் ரீஅட்டாச் பண்ணுறதுக்கு கூட இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி டாமரின் வந்து எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஃப்ளூரைடை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இந்த ஃப்ளூரைட் வந்து நம்ம உடம்புல அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா தைராய்டோட ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஐக்யூ குறையலாம், இன்ஃபர்டிலிட்டி, டிப்ரெஷன், தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஏற்படலாம். ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாமரின் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதை தாண்டி ஜென்ரலாக வந்து டாமரின் வந்து நம்ம சமையலில் யூஸ் பண்ணுறதோடு இல்லாமல் டாமரின் சட்னி மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேல்பூரி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னாக்க நம்ம இந்த ஃபார்ம்லேயும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிளட் ப்யூரிஃபை பண்ணுறது மட்டும் இல்லை, இது லாக்ஸேட்டிவாகவும் கூட வேலை செய்யுது. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைட்ஸ் டாமரின் யூஸ் பண்ணுறதுனால. யார் யார் வந்து யூஸ் பண்ண வேண்டாம், இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னாக்க, நீங்கள் ஏதாவது பிளட் தின்னர்ஸில் வந்து இருக்கீங்க, அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது அலர்ஜிஸ் இருக்குது, இல்லாட்டி கால் ஸ்டோன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை கேஸ்ட்ரைட்டஸ், இந்த ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாக்க, இல்லை பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க கூட இந்த டாமரின் எடுக்கிறத வந்து தவிர்க்கிறது நல்லது. மீதி பேர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து மாடரேட் அமௌண்ட்டில் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்த இந்த டாபிக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன்.